கீழக்கரையில் சைபர் பாதுகாப்பு மற்றும் அறிவியல் பற்றியும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை PSSJ நாடார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு சைபர் பாதுகாப்பு மற்றும் அறிவியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி பள்ளியின் தாளாளர் கார்த்திக் தலைமையில் நடைபெற்றது. பள்ளியின் முதல்வர் சுரேஷ் கண்ணன் வரவேற்புரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மணிபாரதி கருணாகரன் கலந்து கொண்டு கூறுகையில், இன்றைய காலகட்டத்தில் மொபைல் மூலம் பல பிரச்சனைகள் இளைஞர்கள், பள்ளி பிள்ளைகள் மற்றும் பெற்றோர்கள் சந்தித்து வருகின்றனர். மொபைல் மூலம் ஏற்படும் பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது, மொபைல்களை எப்படி பயன்படுத்துவது மற்றும் தற்காத்துக் கொள்வது என்கிற விளக்கத்தை அறிவியல் பூர்வமாக எடுத்துரைத்தார். இதன் மூலம் சைபர் பாதுகாப்பு காவல்துறைக்கு வழக்குகள் குறையும் என்றும், தனக்கு தெரியாமல் தனது மொபைலில் திருடக்கூடிய தகவல்களை தடுத்து பாதுகாப்புடன் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் தெரிவித்தனர். இதில் செந்தில்குமார், பாலகிருஷ்ணன், சுந்தரபாண்டியன் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். Just has come from point to straight away to mobile phones, systems, computers, projectors, okay, whatever the devices you are supposed to use, the other devices karna security hai, provide for them, how to use, how to handle these kind of devices, what are the problems that you are about to face, how to get out from that particular problems, okay. So this 1.5 hour sessions is going to be knowledge leveraging sessions of how to utilize our devices, what are the threats, what are the digital sort of, okay. So when I just getting into the technological world, if you think about the next 5 years or 10 years, how much new technology is coming up. First one is that cyber security. Whatever the technology arrives, whatever the technology we need to ensure the security of the particular technology. Okay, number of technology you have to say, another technology gate, security provide for the system, that is the vital need. Okay, then next to that, artificial intelligence. Okay, it's going to follow those kind of operations. That is the normal robotic system. But, when the machine is going to learn by its own, whatever the actions you need to perform, when the machine is going to learn to its own, it's building up a humanoid robot. Okay, humanoid robot, Sophia. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கேம்ஸ் விளாட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சீரியஸ்னஸ் தெரியாமல் நிறைய விஷயங்களில் போயிடுறாங்க. அதனால பேரண்ட்ஸ் வந்து பண விஷயத்துலையும் சரி, நிறைய பர்சனல் விஷயத்துலையும் நிறைய இழக்கிறாங்க. ஸோ அது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் மட்டுமே போலீஸ் ஸ்டேஷன்ஸுக்கு நிறையா வருது. அது ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆ ஓகே. ஸோ இதன் இந்த அவேர்னஸ் மூலியமாக வந்துக்கிட்டு அதிகப்படியான க்ரைம் வந்து குறையுங்கிறீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா குழந்தைகள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கறது வந்து அவங்க பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த சொசைட்டிக்கு நிறையவே பேசி ப்ராக்டிக்கலாக நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். ஓகே சார், உங்கள் பேர்?